ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29 மறந்துடாது. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆனி 5 June 20 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த கடமையாக இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோகம் சார்ந்த கடமையாக இருந்தாலும் சரி, அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும், அதற்குண்டான நேரம் பிறக்கும், தேவையான பொருள் கிடைக்கும், தேவையான சக்தி இருக்கும், பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கடமையை செய்து அதன் மூலமாக மன நிறைவு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்து முழு மனதோடு முயற்சிக்கும் போது கட்டாயம் இன்றைக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். ரிஷபராசி அன்பர்களே, அரசாங்க ரீதியான சலுகைகள் தேவை என்றால், அரசாங்க ரீதியான அனுமதி தேவை என்றால் இன்றைக்கு நீங்கள் முயற்சிக்கும் போது கிடைக்கும். தொலைதூர பிரயாணம் செய்வதற்குண்டான ஆயத்த பணிகளை இன்றைக்கு செய்யலாம். அதே போல பெரியவர்களிடத்திலிருந்து அறிவுரை ஆலோசனை பெறுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம், பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக முயற்சிகளை செய்யும்போது பொறுமை தேவை. வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒருவர் விபத்து இல்லாமல் வாகனத்தை இயக்குகிறார். பொறுமை இல்லாமல் அவசரப்படக்கூடியவர், வேகப்படக்கூடியவர், கண்மூடித்தனமாக வாகனத்தை இயக்கக்கூடியவர் விபத்துக்கு உள்ளாகிறார். வாழ்க்கையும் இப்படித்தான். இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய பணிகளை பொறுமையோடு செய்ய வேண்டும். அவசரம் பதட்டம் கூடாது. இதை கடைபிடிக்கும் போது இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் தெரிகின்றது. பிறரால் உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களிடத்தில் இருக்கின்ற திறமையை பிறர் உங்களுக்கு உணர்த்துவார்கள். பிறரிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கும். பிறர் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள், தட்டி கொடுப்பார்கள், உடனிருந்து உதவி புரிவார்கள், பிறருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல வரன் அமையும். பொருத்தம் பார்ப்பதற்கு, ஜாதகம் பார்ப்பதற்கு மிகச்சிறந்த நேரத்தை தீர்மானித்து நல்ல முகூர்த்தத்தை குறித்து அப்போதுதான் பார்க்க வேண்டும் என்று கிடையாது. ஜாதகம் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம். அதாவது ஒருவர் ஜாதகம் பார்க்க வேண்டும், இன்னாரிடத்திலே பார்க்க வேண்டும், இந்த பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கிரகநிலை இருக்கின்றது. அதனால் நாம் இந்த நாளில்தான் பார்ப்போம் என்ற முடிவே எடுக்கக்கூடாது. அப்படியாக இன்றைக்கு பொருத்தம் பார்ப்பதற்கு உகந்த நாளாக இருக்கின்றது. பொருத்தம் பார்க்கும்போது நல்ல வரன் உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய கடன் சம்பந்தமான தேவைகள் பூர்த்தி ஆகும். படிப்பதற்கு, திருமணம், வீடு கட்டுவதற்கு, தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடன் தேவை என்றால் இன்றைக்கு கிடைக்கும். தொழிலுக்காக கடன் வாங்கலாம். ஆனால் தொழிலை வளர்ப்பதற்காக, விரிவுபடுத்துவதற்காக, தொழிலே கூடுதல் முதலீடு செய்வதற்காக கடன் வாங்கலாம். கடன் வாங்கியே தொழிலை செய்யும்போது அது பெரிய அளவிற்கு முன்னேற்றம் தருமா, கடனை அடைக்க முடியுமா, தொழிலை வெற்றி பெறுவோமா என்பது சந்தேகம்தான். அல்லது அந்த தொழிலை தொடங்குவதற்கு தேவையான பொருள் நம்மிடத்திலே 95% இருக்கின்றது, கால் பாகம் தான் நாம் வாங்குகிறோம் என்றால் பரவாயில்லை. மொத்தமே கடன் வாங்குவதோ அல்லது கால் பாகம் மட்டுமே வைத்துக்கொண்டு கடன் வாங்குவதோ அவ்வளவு உகந்த அமைப்பு கிடையாது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் பொருளை ஈட்டப் போகிறீர்கள். சரியான முடிவுகள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய யூகங்கள் இன்றைக்கு பலிதமாகும்.
யூகித்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது. அதற்கு நம்முடைய உள்ளுணர்வு துணையாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்களுடைய அறிவாற்றல், புத்திசாலித்தனம், அனுபவம் இதன் மூலமாக உயரக்கூடிய யோகம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் நன்மை நடக்கும். பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து பெற்றோருடைய உழைப்பை குறைப்பார்கள், அவர்களுடைய வேலையை எளிமையாக்குவார்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமர். துளாராசி என்பர்களே, இந்நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். முன்னேற்றம் சம்பந்தமாக நிறைய சிந்திப்பீர்கள். தடைப்பட்ட நல்ல காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அவ நம்பிக்கை இருக்கும், அதையெல்லாம் இப்போது விலகும். அதாவது துளாராசிக்காரர்கள் என்று பார்க்கும்போது மிகுந்த மனோதிடம் கொண்டவர்கள், ஒரு இலக்கு குறிக்கோளை நிர்ணயித்தவர்கள், மன உறுதி மனோதிடம் கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கும் போது திடீரென்று அந்த இயல்பு நிலை மாறிவிடும், அவநம்பிக்கை வந்துவிடும். அவர்களால் அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படி ஏதாவது தோல்வி தடை ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நாளாக, மீண்டும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, பிரயாணங்கள் உங்களுக்கு பலனை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் உங்களுடைய குருமார்கள், இவர்களால் உங்களுக்கு இப்போது நன்மை நடக்கும். பிறருடைய நல்ல ஆலோசனைகளை கேட்கும்போது உங்களுக்கு முக்கிய காரியங்கள் நடந்தேறும். அதே போல் இன்றைய நாள் ஒரு மங்கள காரியத்திலே கலந்து கொள்வது, சுபகாரியம் தொடங்குவது, உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் சரியான தருணத்தில் நடப்பது, இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி. தனுசு ராசி என்பர்கள், இந்நாளிலே உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக தந்தை உங்களுக்கு உதவி புரிவார். அரசாங்க ரீதியாக ஆக வேண்டிய காரியங்களுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான பிரயத்தனங்களை செய்யலாம். பேச்சின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளலாம். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அதே போல் திரவ பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மேலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பை தொழிலை பெற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், ஏனையவர்களுக்கு கிடைக்காது என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு எளிதாக அல்லது கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுக்கென்று கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். உங்களுடைய மனநலம், உடல்நலம், இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிலர் வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்று உடல் முழுக்க பரிசோதனைகளை செய்து தெரிந்து கொள்வார்கள். அதே போல் மன ரீதியாகவும் கூட, நாம் நல்ல மனநிலையில் இருக்கிறோமா, தன்னம்பிக்கை இருக்கின்றதா, எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கின்றதா, தேவையில்லாமல் குழம்புகின்றோமா, பயம் இருக்கின்றதா என்பதையும் கூட சிந்திக்க வேண்டும். மனோபலத்தை நீங்கள் அடைய வேண்டும். தியானம் செய்வது, அதே போல் பௌர்ணமி நாட்களிலே இறை வழிபாடு செய்வது, நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே தெய்வ வழிபாடு செய்வது, இவையெல்லாம் நல்ல மனோபலத்தை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கலாம். தேவையற்ற பயணங்களையும் கூட தவிர்க்கலாம். ஆடம்பர வசதிகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் குறைத்து கொண்டு நீங்கள் எளிமையாக இருக்கும்போது இது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய திருப்தியான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பு குறையும், பலன் கூடும். ஏற்கனவே நீங்கள் உழைத்து கிடைக்காத பலன்கள் இப்போது உங்களுடைய கைவந்து சேரும். உங்களிடத்திலே சண்டையிட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள், நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ. இது உங்களுக்கு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி. இந்நாள் எல்லோருக்கும் இறை அருள் கிடைக்கக்கூடிய இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.